மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துடும் போல உங்களுக்கு எண்ணம் தோணும் நீங்கள் வந்து இல்லையா இல்லை இது அது இல்லை அது உங்களுக்கு ஓட்டு இன்னும் தெரிஞ்சிடும் அதுவரை நீங்கள் என்ன வேணாலும் சொல்லி நீங்கள் எப்பொழுதுமே பாருங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேர்தலை சந்திக்காத பொழுது எல்லா கதையும் சொல்லும் தேர்தல் வந்துட்டால் எல்லாம் ஓடி ஒழிவாங்க முதல்ல தேர்தலை சந்திக்காமல் ஓடி ஒழிவாங்க எந்த எல்லாம் வரைய பெரிய காகித புலிகளாக இருந்தார்களோ இவர்கள் யாருமே களத்துக்கு வர மாட்டாங்க நீங்கள் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறார் நான் வந்து மேலிடத்தின் வலியுறுத்தலால் மேல் மேலிடத்தின் அறிவுறுத்தலின்படி தேர்தல் நிற்கிறேங்கிறாரு அவருக்கு நிற்கிற நோக்கம் இல்லை நிற்க மாட்டாங்க நான் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறேன் நீங்கள் அண்ணா பாரதிய ஜனதா கட்சியில் எவரெல்லாம் பேசுபொருளாக இருந்தார்களோ தேர்தல் இல்லாத காலத்தில் யாரெல்லாம் பேசுனாங்களோ யாரெல்லாம் எகத்தாளம் பண்ணாங்களோ அவள் யாருமே தேர்தல் வர மாட்டாங்க எனக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர் வந்து மறுபடியும் வேட்பாளராக வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இல்லையா நீங்கள் ஒரு கவர்னர் பதவியில் இருக்காள் விட்டுட்டு வர்றது ஆனால் அது இன்னொரு செய்தி இருக்குது பாரதிய ஜனதா கட்சி முதன் முதலில் ஒன்பது பேர் கொண்ட பட்டியல் வெளியிடுறாங்க சரியா ஒன்று ஏசி சண்முகம் பாரதிய ஜனதா கட்சி இல்லை ரெண்டாவது பாரிவேந்தர் பாரதிய ஜனதா கட்சி இல்லை மிச்சம் ஏழாச்சா மிச்சம் ஏழு பேரில் ஒருத்தர் கவர்னர் தமிழிசை சௌந்தரராஜன் ஒருத்தர் சிட்டிங் எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் இன்னொருத்தர் ராஜ்யசபா எம்பி எல் முருகன் இன்னொருத்தர் தமிழ்நாட்டினுடைய தலைவர் போன தேர்தல் மூணு பேர் மூணு பேர் வச்சுக்கோங்க மிச்சம் இது மூணு பேர் கலெக்ட்டா மிச்ச நாலு பேர் தான் இருக்காங்க அந்த நாலு பேர் ரெண்டு பேர் யாருன்னா போன தேர்தலில் தோற்ற அண்ணா உள்ளவர்கள் போன தேர்தலில் தோற்றோம் இன்னொரு பீ செல்வோம் சட்டமன்ற தேர்தல் இப்படி நீங்க உங்ககிட்ட லிஸ்ட்டு வெளியுறதுக்கே நாலு தான் இருக்காங்க நீங்க இந்த தமிழ்நாட்டில் ரெண்டாவது பெரிய கட்சி நான் நடத்துவேணா நீ ஆள் தான் பிடிக்கணும் ஒட்டுமொத்த பலத்தையும் தமிழ்நாட்டில் இறக்கிருக்குதா பாஜாக்கா இது பலவாதிகா வா இல்லைடா பொத்தவா கேட்கறேங்க உடனே கட்சியின் பல ராதிகா தான் இப்போ ராஜியா எப்படா வந்தாங்கன்னா ராத்திரி ரெண்டு மணிக்கு முடிவு பண்ணி வந்தாங்க இந்த கட்சிக்கு அவங்க தான் பலமா நீங்கள் என்ன சொல்றீங்க நீங்கள் அது ராஜியா சொல்கிறாங்க ஏன் நோக்கம் வந்து விருதுநிலில் போட்டிடுறது இல்ல மேலிட சொன்னிச்சு போட்டிக்கிட்டேங்கிறாங்க என்னென்ன எல்லாேருமே மேலிட சொல்லி தான் போட்டிட்டிங்கன்னா நீங்களே எங்கே தான் முதல்ல போட்டிட்டு நடத்தீங்களா இங்கே தான் போட்டிட்டு நடத்திக்கிங்க சரி எங்கே தான் ஜெயிப்போன்னு நீங்கள் நம்புகிறீங்க சரியா இது என்னென்னா சும்மா ஒரு ஆட்டம் ஆடி நான் ஒன்று சொல்கிறேன் நிர்மலா சீதாராமன் வந்து இத்தனை தடவை வந்தாங்கல்ல தமிழ்நாட்டுக்கு வர்றாங்கல்ல நீங்கள் ஏதோ தேர்தல் இல்லைங்களே நிற்க வேண்டிய திருத்தியில ஸ்ரீரங்கத்தில் உங்கள் ஊரு தானே நிற்க தானே மக்களை சந்திக்க வேண்டியதானே ஏன் சந்திக்கவே மாட்டேங்கிறீங்க நீங்கள் என்ன எகத்தாலும் தேர்தல் வர்ற வரைக்கும் பாராளுமன்றத்துக்குள்ள பாராளுமன்றத்துக்கு வெளியே ரோட்டில் கோயிலில் எல்லா இடத்துல எவ்வளோ எகத்தாலும் ஒரு தர நில்லுங்களேன் தேர்தலில் நின்று பார்ப்போமே நிர்மலா சீத்திரம் இத்தனை ஊட்டம் தெரிஞ்சுக்கணும் இல்லைம் நான் சொல்ல நீங்கள் ராஜ்யசபா எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடாதுன்னா சொல்லலை நீங்கள் இவ்வளவு ஆளுமையோட பேசுகிறவர் மொத்த அறிவையும் திரட்டி ஒரு மட்டைக்குள்ளே வச்சுருக்கீங்க நீங்கள் ஒருத்தரம் மக்களை வந்து சந்திக்கலேன் ஏன் மக்களை சந்திக்க வரவே மாட்டேங்கிறீங்க பார்த்துருவோம் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் என்னவெல்லாம் பேசுகிறார்களோ அதை தேர்தலில் நாற்பது நாள் பேச மாட்டாங்க இப்போ சொல்லுங்களேன் ஒரு தடவை மக்களுக்கு போடுற பிச்சை தான் நிவாரண தொகைன்னு இப்போ சொல்லுங்களேன் தடவை சனாதனம் தான் சரின்னு இந்த நாள் இருக்குது நாற்பது நாள் நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட இருபது தொகுதி நிற்கிறீங்க இருபத்தி ரெண்டு தொகுதி இருபத்தி மூணு தொகுதி அந்த சின்ன சின்ன ஆளுகள்லாம் சேர்த்து இருபத்தி மூணு தொகுதியிலையும் சனாதனம் சரின்னு பேசுங்களேன் பேசுனீங்கள எல்லாரும் கவர்னரை பேச சொல்லுங்களேன் கால்கள் பெரிய மோசமான ஒரு சரின்னு பேச சொல்லுங்களேன் ஹிந்தி தான் அவசியம்னு பேச சொல்லுங்களேன் பேசணும்ல அதானே சரி அதன பேசிடுந்தீங்க இவர்கள் தேர்தல் அறிவிப்பதற்கு முன்னாடி என்ன பேசுனாங்களோ அது எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவாங்க ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகமும் கூட்டணி கட்சிகளும் தேர்தலுக்கு முன்னர் என்ன பேசினார்களோ அதையே தான் தேர்தலையும் பேசுறாங்க முகமறிஞ்ச வேட்பாளர்களை பாஜக களமரைக்கு இருக்குது அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாக இருக்கும் அப்படிலாம் சொல்லவே முடியாதா எத்தனை வேட்பாளர்

கோவையில் வந்து வெப்பநிலை கூடிடுச்சு கூட்டினதுக்கு காரணம் திராவிட கட்சிகள் தான் ஏன்டைக்கு ஏதாவது சிக்கனவை யாராவது இருந்தால் எல்லா கேஸையும் அவன் மேலே எழுதுமாதிரி இல்லை அந்த மாதிரி அண்ணாமலைக்கு இந்த உலகத்தில் எது நடந்தாலும் திராவிட கட்சிகள் தான் காரணம் ஆனால் கூட்டணிக்கு ஏதாவது ஒரு திராவிட கட்சியில் போய் தொங்கி ஆகணும் இறுதியாக ஆகணும் அப்படின்னு அது வாங்கி சேர்ந்துருக்காங்க பாருங்க பாட்டாளி மக்கள் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் நினச்சி நினச்சி நான் சிரித்தேன் கூட்டணி என்பது என்ன அப்படின்னா சார் ஒருத்தனுக்கு கண்ணு தெரியல ஒருத்தனுக்கு நடக்க முடியாது இவன் ரெண்டு பேரும் சேர்ந்தால் ரெண்டு பேரும் ஒருத்தையும் உதவி அவன் கால் நடக்க முடியாத ஒருத்தரை தூக்கி உட்கார வச்சுக்கிட்டு கண்ணு தெரியாத தெரியாது வழி சொல்லுவார் சொல்லுவார் போவார் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி வட மா மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சட்டமன்ற தொகுதியில் ஐயாயிரம் ரூபாய் வாங்குமா கஷ்டம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி தென் மாவட்டங்களில் இருக்க தொகுதிகளில் பாரதிய ஜனதா நிற்கிற தொகுதிகளில் எதுலாவது ஐயாயிரம் ஓட்டு வாங்குமா அதுவும் கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் ரெண்டு பேரும் எது கூட்டணி செய்கிறீங்க சேர்ந்து என்ன ஒன்று போகிறீங்க தான் டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் வேற சொல்கிறாரு நாங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி சேரவே மாட்டோம் சொல்லி வாயில் எச்சிக்கிறாங்க வாயில நீங்கள் அதுக்குள்ளேயும் கூட்டணி தெரிஞ்சிக்க பரவாயில்ல சேர்ந்துருக்கீங்க நீங்கள் அப்படி தான் சேர்ந்திருக்கேன் எத்தனை ஆண்டு அதான் அவங்க வரலாறாக இருந்திருக்கு அடிப்படையாக அவனை சொல்கிறேன் சாதி வாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று சொல்வது பாட்டாளி மக்கள் கட்சி இந்த வன்னியர்களின் நலனுக்காக இருப்பதாக சொல்லுகிறது பின்னாலில் பாட்டாளிகளின் நலனுக்காக இருப்பதாக சொன்னதாக உருமாற்றி கொண்டது அது தன்னுடைய கோஷத்தை அது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் அவர்களுக்கான எல்லா நன்மை தீமை தட்டங்களும் போய் சேர்க்க முடியுங்கிறதான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அடிப்படை கொள்கை அந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திவிடவே கூடாது என்பது தான் பாரதிய ஜனதா கட்சியோட அடிப்படை நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ சேருவீங்க அப்போ இது என்ன நடக்கும் இதெல்லாம் தெரியாதா என்ன மக்களுக்கு உங்களை ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல வேடிக்கை வச்சிருக்காங்க இல்லை அதனால இதெல்லாம் நடக்கவே நடக்குது அதிமுக வந்து பாஜக விட்டு பிரிஞ்சது அப்படிங்கிறது அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலமாக அதை பார்க்கலாமா அதிமுக வந்து வலிந்து பிரிந்ததாக நினைக்கல எனக்கு நான் இன்னும் ஒரு ஒரு லேயர் கீழே என்ன யோசிக்கிறேன்னா இவர்கள் திட்டமிட்டு பிரிந்து இருப்பதாக சொல்லுகிறார்கள் ரெண்டு பேரும் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்தியா கூட்டணி இந்த விஷயங்கள்லாம் முன்வைக்கிறாங்க ஏன்னா இந்தியா கூட்டணி நாங்கள் வந்துடுவோம் ஆட்சிக்கு வந்தவுடன் இதையெல்லாம் செய்வோம்னு சொல்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியும் அதே போல் மீண்டும் வேண்டும் மோடின்னு அவங்க ஒன்று வைக்கிறாங்க மோடி வந்தால் இதெல்லாம் செய்வாங்கன்னு சொல்கிறாங்க அன்னாதிமுகவில் இருப்பவர் எம்பி ஆக யார்கிட்ட போய் சொல்லுவாங்க இதில் இருவல் ஊர் வர போகிறாங்கல்ல வரப்போகிறாங்களா இந்தியா கூட்டணி வந்து அண்ணாதிமுக சொல்கிறத கேட்க போகிறாங்களே ஏதாவது நிச்சயமாக இல்லை அணு அணுக முடியாது அவங்க ஆனால் மோடி வந்தால் சொல்ல முடியுமா அவங்க போய் சொல்லுவாங்கல்ல வாய்ப்பு நல்லா அகலமாக சிரித்துட்டு போய் நிற்பாங்கல்ல நீங்கள் ஏன் போய் தனியாக நிற்கிறீங்க இப்போ இந்த நாற்பது பேர் நீங்கள் என்ன செய்வீங்க தேர்தல் அறிக்கையை பார்த்தா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன சொல்லியிருக்கிறதோ இந்தியா கூட்டணி சார்பாக நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னாங்களோ அதை எல்லாமே செய்வோம்னு சொல்லிவிட்டு செய்வோம்னு சொல்ல முடியாதுல்ல அதனால் வலியுறுத்துவோம் அறிவுறுத்துவோம் வலியுறுத்துவோம் அறிவுறுத்துவோம் யார்கிட்ட வலியுறுத்துவீங்க எப்படி வலியுறுத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று இல்லையா அதனால் இதை திட்டமிட்டு வேணும்னே ஏமாத்திர நிற்கிறாங்க அவங்க அந்த வேட்பாளர்களை அறிமுகம் செஞ்சு வச்சு வந்து எடப்பாடி பழனிசாமி பேசினார் அந்த கூட்டத்தில் கூட பாஜகவை எங்கேயோ ஒரு விமர்சனமே பண்ணல திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணார் அதே போல் விஜயகாந்த் பேசும்போது கூட அவங்களும் வந்து திமுக மேலே தான் விமர்சனத்தை வச்சாங்களே தவிர பாஜக மேலே எந்த இடத்துலையும் அவங்க விமர்சனத்தை ரெண்டு பேருமே முன்வைக்கவே இல்லை தேமுதிக அதிமுக மட்டும் இல்லை கட்சி சாராமல் தமிழர்கள் மாதிரி போய் வயசான கிழட்டு சிங்கங்கள் இருக்குல்ல என்ன செய்யறது தெரியாமல் அப்படி சுற்றிக்கிட்டே வெளியே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டை நடக்கும் ஒரு வலுவாக இன்று உறுதியாக உடல் உறுதியோடு இருக்கிற சிங்கம் போய் அடிக்கும் அடித்தா பிற சிங்கங்கள்லாம் வந்து சேர்ந்து வெளியிட முடியாமல் தாக்கும் நீங்கள் அந்த எல்லையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு சிங்கம் சுற்றும் அப்படியே அதெல்லாம் நான் வயசாகி போய் விழா எலும்பு தெரிய சிங்கம் ஏதாவது அடித்து அடித்து முடித்து சாப்பிட்டு போனால் மிச்சம் மீதி இருக்கும் அந்த எலும்புல நினைச்ச சுற்றுற சிங்கம் அப்படி சுற்றுகிற சிங்கமாக பல பேர் அரசியல் நோக்கர்கள் பேரில் தமிழ்நாடு சுற்றுவாங்க அவங்களும் பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப திமுகவை தான் சொல்லுவாங்க பாரதிய ஜனதா கட்சியும் சொல்லவே மாட்டாங்க எனக்கு என்னென்னா இவர்கள் எல்லோரும் ஒன்று உறுதியாக நம்புகிறார்கள் ஒருவேளை ஸ்டாலின் பிரதமராகி விடுவாரோ என்று ம் இல்லை நீங்கள் நீங்கள் திருப்பி திரு திமுக சொல்கிறீங்க நீங்கள் சொல்ல வேண்டியது யாரை மோடி எவ்வளோ சொல்லணும் ராகுல் எல்லாம் சொல்லணும் இங்கே திமுக திருப்பி திருப்பி தாக்குவதற்கான காரணம் என்ன இவர்களுக்கு அதை மட்டும்தான் செய்ய முடியும் சார் இங்கே எல்லா நேரமும் தீயில இறங்கி தன் கற்பை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் கடந்த அறுபது ஆண்டு காலமாக திமுக மட்டுந்தான் இருக்குது அண்ணாதிமுக இருக்காது பாரதிய ஜனதா கட்சி இருக்காது இவர்கள் எல்லாம் திருப்பி திருப்பி திமுக சொல்லி இப்போவும் முதல்வரும் சரி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி அமைச்சரும் சரி பேசுகிற இடத்துல எல்லாத்துலேயும் நாங்கள் இது நாள் வரை தமிழகத்தில் என்ன செய்தோம்னு சொல்கிறாங்க ஒரு தரையாவது அது சொல்கிறாங்களா பாருங்கள் நீங்கள் சொல்லணும்லங்க நீங்கள் பிரச்சாரத்தில் என்ன சொல்லணும் ஆட்சியில் இருக்கிற ஆளாக இருந்தால் நாங்கள் என்னவெல்லாம் நல்லது செஞ்சோம்னு சொல்லணும் இல்லையா நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் ஆட்சிக்கு பாய் பூசாமல் ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றலை ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றல சொன்னால் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி நம்புவாங்க நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் சாதாரணமாக சாதாரண படிக்கிற ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது வீட்டில் அப்படின்னா அதுக்கு ஒரு புதுமை திட்டம் கல்லூரிக்கு படிக்கவா உனக்கு ஆயரருவா தரேன்னு ஒன்று இருக்குது அந்த பொம்மல் பிள்ளைக்கு தெரியும் அந்த வீட்டில் ஆம்பளை பிள்ளைக்கும் அதை நிறுத்தக்கூடாது வருஷம் கழிச்சு தமிழ் துள்ள ஒரு திட்டத்தில் அவருக்கு ஒரு திட்டம் பணம் கொடுக்குறாங்க ஒரு அம்மா இருக்குது வீட்டில் மகளிர் உரிமை ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இந்த மொத்த பேரும் பேருந்தில் விலை இல்லா கட்டணம் இல்லா பயணம்னு இத்தனை கோடி பேர் பயன்பெற்று இருக்காங்க இத்தனை தலைவர்கள் இத்தனையும் ஒரு சொல்ல முடியுது இல்லை இத்தனை வண்ண அதாவது கண்ணெதிர்க்க நடந்து கொண்டிருக்கும் பொழுதே திமுக தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றலன்னு சொல்ல முடியும்னா இவ்வளவு பெரிய புழுகு புழுவாங்க நினச்சி பாருங்க இத்தனை விஞ்ஞான சௌரியங்கள் இருக்கிற சோசியல் மீடியா இருக்கிற இந்த தேர்தலில் அப்படின்னா இத்தனை ஆண்டு காலமாக எவ்வளோ பொய் சொல்லிப்பாங்கன்னு நினச்சு பாருங்க திருப்பி திருப்பி எனக்கு அதுதான் ஆச்சரியமா இருக்கும் அதனால இவர்கள் எப்பொழுதும் திரும்ப திரும்ப திமுகவை தான் சொல்லிட்டே இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பெரிய ஆளுமை மிக்காளர் நினைக்கிறது தமிழக வரலாற்றிலேயே இந்திய வரலாற்றிலேயே நான்கு தேர்தல்கள் ஒரே கூட்டணியோடு சந்தித்ததே இல்லை விரும்பி தலைவர் கலைஞர் உட்பட சொல்கிறார் ஒரு பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் பிறகு மீண்டும் பாராளுமன்ற தேர்தல் வரும் இப்படி நான்கு தேர்தல்களாக கிட்டத்தட்ட ஆறாண்டு காலமாக அந்த கூட்டணியிலிருந்து எவரும் மனக்குபரலோ குறைகளோ சொல்லி வெளியேறாமல் ஒரு கூட்டணி நடத்தி அதுதான் எனக்கு தலைவனுக்குரிய பண்பு தலைநன்பு என்ன எல்லாரையும் சரி பண்ணி எல்லாரையும் அரைச்சி எல்லாரும் மனம் கோணாமல் நடத்தி கொண்டு போகுது தானே இது எங்கேயாவது இருக்கா சொல்லுங்கள் திருப்பி திருப்பி என்ன சொல்லுவாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஆளுமையே இல்லை யார்கிட்ட அவங்க எடப்பாடி சொன்னால் ஓகேவா சொன்னால் ஒத்துக்கிட்டுருவீங்களா பூராமே எதுவுமே எதுவெல்லாம் சாத்தியப்படுறதோ அதை பூரா பேசிக்கொண்டது கொண்டது பாரதிய ஜனா கட்சி அதை போல் தான் இப்போ பேசு நாங்கள் நானூறு ஜெயிப்போம் முந்நூற்றம்பது ஜெயிப்போம் நானூறு நானூறு ஒருத்தர் தமிழிசை அக்காவே சொல்லிருக்காங்க எங்கள் அக்காவே ரொம்ப நாளாக தாமரை மலரமும் தப்பிக்கிட்டே இருக்காங்களே மலரவே இல்லையே

நாங்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று தேர்தலில் சந்திக்க வரமாட்டோம் நீங்கள் எப்போ பார்த்தாங்களே மதிக்கவே மாட்டேங்கிறீங்க நாங்களும் கஞ்சுறோம் கதறோம் காலில் விழுகிறோம் பொய் சொல்கிறோம் என்ன பண்ணாலும் ஓட்டு போட மாட்டீங்கன்னா உடைய ஐடா நிற்கிறது நாங்கள் நிற்க மாட்டோம் சொல்லுங்க சொல்லணும் கொஞ்சம் கோவமா நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு போகிறோங்க சாப்பிடவே சொல்ல மாட்டேங்கிறாங்க எப்போ போனாலும் அது மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டு இருக்கேன் நம்மளோட மரியாதை கூட உட்கா உட்காருங்க சாப்பிடுறது சொல்ல மாட்டேங்கிறான் சொல்லாத என்ன செய்வீங்க இனிமேல் வீட்டுன்னு வரமாட்டேன்னு சொல்லணுங்களே நீ திரும்பி திரும்பி வந்து நிற்கிறேன் உடனே சாப்பாடே போட மாட்டேங்கிறோம் மறுபடியும் அப்புறம் சவால் மட்டும் வருது நான் எட்டு தொகுதி ஜெயிப்பேன் சொல்கிறதான்னு சொல்கிறேன் நாற்பது ஜெயிப்பேன் சொல்ல பின்னு யார் கேட்க போகிறா சரி நான் கேட்குறேன் அவங்க தான் எட்டு சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் கணக்குப்படி நீங்களே எல்லா இடமும் டிராவல் பண்ணிட்டு தராங்க உங்கள் கணக்குப்படி தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியிலேயாவது இந்த முறை தாமரை மலருமா இல்லை அதாவது மலரக்கூடாது என்பது விருப்பம் மலருமான்னு தெரியாது ஒரு தொகுதி வென்றா ரெண்டு தொகுதி வென்றா நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது அந்த தொகுதியில் அப்புறம் அப்புறம் படிக்க வைக்க வேண்டியதா பாவம் படிக்கலை போலக்குவிங்க பூரா நம்ம படிக்கவை நல்ல விதமா அப்படின்னு தான் செய்யும் மொழி வரவே கூடாது வெள்ளவே கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்கு என்ன காரணம் இல்லை அடிப்படையே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மேலே அவர்களுக்கு எப்பொழுதும் அன்பு இருக்காது ஏன்னா அவர்கள் எதையெல்லாம் விதைக்க முயற்சி செய்கிறார்களோ அதற்கு இடம் இல்லாமல் திராவிட கருத்து விளைந்து நிற்கிற மாநிலம் இது அன்பு இல்லாம தான் அடிக்கடி மோடி தமிழ்நாட்டுக்கு வராரா ஆமா மோடி வர வரக்கான பயன் உங்ககிட்ட வாக்குன்னு ஒன்று இல்லாட்டினா மோடி வர வரமாட்டாரு திருக்குறள் சொல்லும் தீ நட்புங்கிற அதிகாரத்தில் யாரோட நட்பு வச்சுக்கக்கூடாதுன்னா எவன் ஒருவன் உன்னிடம் பயன் கருதி வருகிறானோ அந்த பயன் முடிந்ததும் அவன் போயிடுவான் அதனால் அந்த நட்பினால் நன்மையும் இல்லை தீமையும் இல்லை அப்படி வள்ளுவர் அதுக்கு வந்து தீ நட்பு அந்த மாதிரி உங்ககிட்ட வாக்குன்னு ஒன்று இல்லைன்னா மோடி அவர்கள் தமிழ்நாட்டு பக்கம் திரும்பியே வர மாட்டார் அதனால தான் வெள்ளத்தில் நம்ம எல்லாரும் தத்தளித்த போது மோடி இங்கே வரவே இல்லை வந்திருக்கோம்ல அப்போ யார் வருவாள் அன்பு இருந்தால் வருவாங்க அன்பு இருந்தால் வருவாங்கல்ல முதல்வர் அவர்கள் அப்போ உடல்நலம் ஒன்றி இருந்தார் ஆனாலும் ஷூ எடுத்து மாட்டிக்கிட்டு வெள்ளம் அந்த இடத்துக்கு போனார் போட்டு வாங்கியாச்சு திருப்பி இன்னும் நாலு வருஷம் மூணு வருஷம் ஓட்டு வாங்குறது இப்போ உடனே போய் அந்த வெள்ளத்துக்கு உடனே மக்களோடு நிற்கணும் அவசியம் அவசியம் இல்லை ஆனால் அமைச்சர்கள் இருக்காங்க உதயநிதி அவர்கள் முழுமையாக இருக்காங்க கனிமொழி அவர்கள் முழுமையாக இருந்தாங்க பிற அமைச்சர்கள்லாம் வந்துட்டாங்க இப்படி எம்பிக்கள் வந்துட்டாங்க எல்லோரும் இருக்காங்க களத்தில் இருக்கும்போது முதல்வரும் வந்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது உடல்நல வேறு சில ஆனாலும் போய் நின்றார் நின்னதுக்கான காரணம் அந்த மக்களின் மேல் இருக்க அன்பு அமைச்சர்கள் பார்க்குறாங்க அதிகாரிகள் பார்க்குறாங்க ரிப்போர்ட் வருது ஆனால் நான் போய் நிற்கிறோம் சரி நான் சொல்கிறேன் இவர் ஆட்சிக்கு வந்த உடனே கொரோனா உச்சத்தில் இருந்த காலகட்டம் இந்திய முதல்வர்களிலேயே அவர் ஒருத்தர் தான் கொரோனா வார்டுக்குள்ளே போனவர் பிபிடியை மாட்டிக்கிட்டு அது காரணம் அன்பு நீங்கள் மோடி அப்படி வந்திருக்கணும்னு நினச்சா அன்புங்காரி வந்து நீ பணமே கொடுக்காதீங்க எங்களுக்கு உங்கள்கிட்ட இல்லைன்ட்டிங்க கொடுக்கல போயிட்டு போங்க பரவாயில்ல நீ குறைஞ்சபட்சம் நாகரிக கருதி வந்திருக்கணும்ல நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரி நிதி குறைந்தவர் காசுகள் தாரி ஏது மட்டும் வாய்ச்சொல்லாருளீங்கிற பாருது இந்த அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு பிரதமர் மோடி வந்துட்டு போனது அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஏதாவது வாக்கு செலவித்த உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் சார் உயர்த்தாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது தடவை நீங்கள் ரோட் ஷோ நடத்துனீங்க அந்த ரோட் ஷோ எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தாங்க சரியா இப்போ உண்மையில் ரோட் ஷோ நடத்துறது யாருன்னா தமிழகம் பூராங்க உதயநிதி ஸ்டாலின் நடத்துகிற பேர் தான் ரோட் ஷோ அவர் எங்கேயும் பொதுக்கூட்டம் போட்டு பேசல வாகனத்தில் போகிறாரு போராட பூரா திரளான் இதுக்கு பேர் தான் ரோட் ஷோ நீங்கள் ஒரு ரோட் ஷோ நடத்துனீங்க அது ரோட் ஷோவா நீங்கள் நாலு தடவை வந்து என்ன சொன்னீங்க திரும்ப திரும்ப சார் மறுபடி மறுபடியும் மோடிக்கா பரிவார் சொல்கிறாரில்ல சார் இவர் எல்லாேருக்கும் கூட்டத்துலேயும் போன தேர்தலில் சொன்ன மோடிக்கா ச சவுக்கிதார் என்னாச்சு பாரதிய ஜனதா கட்சி மொத்த பேருமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்து மொத்தம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் வந்து சவுக்கிதார் சௌக்கிதார்னு மாற்றுனீங்களே அவ்வளோ பேரும் சவுக்கிதார் மோடி சவுக்கிதார் குஷ்பு சவுக்கிதார் முருகன் சவுக்கிதார் அண்ணாமலைன்னு என்னோட சௌக்கிதார் கலைச்சிட்டிங்க நீங்கள் அதுவே அவர்களுக்கு சிக்கல் இவங்க சும்மா வந்து மதம் மதம்னு சொல்லிட்டு இருக்காங்க மதம் அது பெண் விடுதலை என்பது பெண்ணுக்கு சமூரிமை என்பது அதை இந்த கட்சி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்குது அது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரியும் சார் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தாய்மார்களுக்கும் ஒன்று தெரியுங்கள சார் நமக்கு இந்த வீட்டில் வந்து நமக்கு வந்து ஆயிரம் ரூபாய் வீட்டில் கொண்டு வந்து சேர்த்தாங்க சொன்னாங்க செஞ்சாங்கன்னு தெரியுங்கள சார் நீங்கள் திருப்பி வந்து இந்த ஆயிரம் ரூபாயை பிச்சை காசு நீங்கள் சொல்லுவீங்கன்னா நீங்கள் வச்சுக்கோமா ரைட்டு உங்களுக்கு அது பிச்சை காசாக இருக்கணும் நீங்கள் பெரும் செல்வதில் மிதக்குறவங்க இருக்கணும் அந்த ரூபாய் எவ்வளோ முக்கியம் ஒரு பேருந்து பயணம் இப்போ டிக்கெட் எடுக்காமல் போகிறதுனால ஒரு சராசரியாக ஒரு பெண்ணுக்கு ரூபா கணக்கு முறைக்காக ரவுண்டு ஆயிரரூவான்னு ஆயிரம் ரூபா மிச்சம் பார்க்கணும் அந்த ஆயிரருவா எவ்வளோ பெரிய பணம் ஆயிரரூவாச்சு வந்து போய் நின்று பத்து பாத்திரம் ரந்தேச்சு வாங்கி பார்த்தாலே தெரியும் சும்மா வந்து சேர்ந்துச்சின்னா எப்படி தெரியும் உங்களுக்கு ஆயிரரூபா மதிப்பு அப்போ அது எல்லாருக்கும் தெரியும்ல அதே இவர்களை ஒப்புக்கொள்ளவே மாட்டாங்க பாரதிய ஜனதா ஆனால் அவர்கள் கட்சி தேர்வு அளிக்கும் போது எல்லா இடத்துலையும் போய் பார்த்தா இதே திட்டத்தை அவங்க சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் போய் மகளிட்டர் உதவித் தொகையும் இலவச பஸ் பயணமும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு குறிப்பாக இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கும் அப்படிங்கிறது அது ஓகே ரைட் ஆனால் இது வந்து மற்ற மாநிலங்களில் எப்படி நம்ம எதிரொலிக்க மற்ற மாநிலங்களில் எதிரொலிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியை எல்லா மாநில தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் திட்டங்களைத்தான் எடுத்து மொழி அறிவிக்குது பேர் வந்து குஜராத் மாடல்ங்க ஆனால் அறிவிக்கிற வாக்குறுதி பூரா திராவிட மாடல் நீங்கள் எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் சில திட்டங்கள் இந்தியாவுக்கு வழிகாட்டுகிற திட்டங்களாக இருக்கும் நீங்கள் அதில் வந்து வேறு யாருமே மாறவே முடியாது தமிழ்நாட்டில் ஆட்சி மாறும் ஆனால் திட்டம் மாறவே மாறாது மாற்றவே முடியாது அண்ணா வந்து எனக்கு சொன்னதில் ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வந்து அண்ணா தான் ஹீரோன்னு நினைப்பேன் எப்போவுமே அவர் சொல்லுவார் நான் வந்து ஆட்சியில் இருந்த இந்த சிறு சில காலங்களுக்குள் முக்கியமான ரெண்டு விஷயத்த பண்ணியிருக்கேன் அந்த ரெண்டு விஷயத்தை இனிமேல் தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் மாற்றவே முடியாது அப்படி மாத்திரவும் நினைச்சா அடி மனசில் ஒரு பயம் வரும் பாருங்க அந்த பயம் வர்ற நாள் வரைக்கும் இந்த மாநிலத்தை அண்ணாத்தூர் ஆளுராக தான் பொருள்னார் அதில் ஒன்று தான் ஹிந்தி நம்ம இருமொழி வச்சுருந்தது மற்ற மாநில பூரா மும்மொழி வச்சுருந்தாங்க நம்ம இருமொழி வச்சுருந்தோம் அதுதான் தான் நான் சொல்கிறேன் இன்றைக்கி பாரதிய ஜனதா யாராவது சொல்லட்டுமே நாங்கள் அடுத்த மீண்டும் மோடி வந்தால் தமிழ்நாட்டில் அனைத்து பள்ளிகளிலும் ஹிந்தியை கற்று கொடுப்போம்னு சொல்லுங்களேன் சொல்லுங்களேன் தானே உங்கள் கொள்ள சொல்லுங்களேன் ஆனால் தேர்தல் முடிஞ்சோன்னு சொல்லுவாங்க ஆ அனைவரும் ஹிந்தி படிக்க வேண்டாமா நான் இந்தியர்கள் இல்லையா

அத்தனை பேரும் பாஜகவை பத்தி விமர்சனத்தை தான் தொடர்ந்து முன் இருக்காங்க அப்ப எப்படி இதை எடுத்துக்கிறது தமிழ்நாட்டுல பாஜக வளர்ந்துருச்சா இல்ல அத பேச வேண்டிய தேவைக்கு நாம் ஆளாயிருக்கோம் இந்த தேர்தல் எதுக்கு யாரு எதுக்கு நடக்கிற தேர்தல் நாடாளுமன்றத்துக்கு நாடாளுமன்றத்துக்கு யாரு வர போறா யார் வர போறா யாரு யாரு வர போறாங்க போட்டி இந்தியா கூட்டணிக்கும் பாஜகவும் பாஜக பாஜக தேர்தல் யாரை பேசணும் இந்த தேர்தல் யார் எதிரி பாரதிய ஜனதா தான் எதிரி அப்புறம் பாரதிய ஜனதா பேசணும் நம்மளும் அவங்க பேசுகிற மாதிரி விளங்காம போய் திராவிட முன்னேற்ற கழகம் தப்பு மு க ஸ்டாலின் அவர்கள் தப்பு அப்படி எடப்பாடி அதை தானே சொல்றாரு தமிழ்நாட்டில் போட்டி அப்படின்னு சொல்லி சொன்னா வேண்டிய அவசியம் இல்லை இந்த பாராளுமன்ற தேர்தல் யாரு அது அவர் பேசிட்டு போறாரு சார் அவரு அவர் அந்த அந்த கூடாரத்தில் இருக்கிற வேலைகள் இது வேணாலும் சொல்லிட்டு போறாரு நான் சொல்றது திமுக ஏன் பாரதிய ஜனதா கட்சி திரும்ப திரும்ப பேச இந்த தேர்தல் பாரதிய ஜனதா கட்சி பிற மாநிலங்களில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பேசுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முதல்வர் பேசுவதும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து திருமாவளவன் அவர்கள் பேசுவதும் எல்லாமே சப்டைட்டிலோட எல்லா மாநிலங்களிலும் போடப்போகுது நீங்கள் சும்மா போய் பாம்பே போய் பாம்பேயில் உள்ள ஃபெசிஃபிக் மீடியா எடுத்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் ஸ்டாலின் அவர்கள் பேசுவது உதயநிதி ஸ்டாலின் திரு திருப்பி வீட்டு இருக்கும் வட இந்திய தலைவர்கள் எவர் பேசுவதோ நம்ம கேட்குறோமா தமிழ் சப்டைட்டிலோட அப்போ அவனுக்கு ஒன்று தேவை இருக்கா நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்கா ஏன் திரும்ப திரும்ப உதயநிதி அவர்கள் பேசியது இந்தியா முழுமைக்கு பேசிகிடுவானு காரணம் அதை பேச முடியாமல் தவிக்கிறாங்க அவனுக்கு ஆள் இல்லைங்க நம்ம தான் அதை பேசுகிறோம் இல்லாட்டா எப்படி உதயநிதி ஒரு நாள் இந்திய தலைவர் ஆவார் அப்போ வந்து இந்தியாவிலேயே பாஜகவை குறிப்பாக மோடியை அதிகம் எதிர்க்கிறது தொடர்ந்து கடுமையாக விமர்சிக்கிறது தமிழ்நாடு தான் தமிழ்நாடு குறிப்பாக திமுக ம் வேற யாருமே இவ்வளவு முழுவீச்சில் எதிர்ப்பதில்லை நீங்கள் வந்து நவீன் பட்நாயக் வந்து ஒரிசாவில் இருக்கார் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்தவர் பின்னாடி இல்லை இந்த தடவை இருப்பதா இல்லையாங்கிற குழப்பத்தில் இருந்தார் ஆனால் அவர் சாஃப்டாக தான் இருப்பார் எதிர்ப்பது எதிர்ப்பதில்லை நம்ம எதிர்க்கிறோம் வீச்சில் நம்மை ஒட்டி இருக்கிற ஆந்திராவும் கர்நாடகாவும் கேரளாவும் எதிர்க்கின்றன அதை வங்கத்தில் தீதி எதிர்க்கிறாங்க ஆனால் அவர்கள் என்னென்னா காங்கிரஸோடு சேர்ந்து இல்லாமல் இருக்காது அது ஒரு சிக்கல் அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்த்தார் இந்த ஜெயிலில் பிடிச்சி உள்ளே போட்டுட்டீங்க கரெக்டாக இந்தியா தீவிரமாக நம்ம காரணம் நம்ம தமிழகத்துக்கு மட்டும் பேசலை நம்ம இந்தியா முழுமைக்கு பேசுகிறோம் நம்ம தான் சார் இந்தியா உண்ணாக்குன்னு நினைக்கிறான் இவன் நம்மளை பிரிவினை மதிங்கினான் நம்ம தான் இந்தியா உண்ணாக்குன்னு நினைக்கிறான் அவரவர் விருப்பத்தின்படி அவரவர் வாழாட்டம் தொந்தரவு பண்ணாத பக்கத்தில் இருக்கணும்னு சொல்கிறோம் நம்ம அவன் இருந்துட்டு போகிறான ஏன் அவன் தட்டை எட்டி பார்க்குறா ஏன் அவன் சு கும்புற சாமியை பார்க்குற உனக்கு என்ன நீ நீ பாட்டு கூழுத்து அவன் பாட்டு பாங்கோலிக்க நமஸ் சொல்லிட்டு போகிறான் அவன் பிரியாணி கொடுத்தா நீ வாங்கி சாப்பிடு உன் கூழ் அவன் கொடுத்துட்டு போகிறான் என்ன பிரச்சனை பசி தீரதான் முக்கியம் இங்கே அதை விட்டு இல்லை நீ சார் ராமர் படத்தை தூக்கிட்டு கொண்டு போய் ஒரு மசூதி முன்னாடி நின்று ஆட வேண்டிய அவசியம் என்ன சார் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் என்ன நாகரீகம் பழக்கி வச்சுருக்கோம்னா ஆடி மாதம் மாரியம்மன் கோயிலில் பாட்டு போட்டால் பாங்கு ஒழிக்காது பாங்கு ஒலிக்கும் போது மத்தியானம் ஒன்றே முக்கால் மணிக்கு மாரியம்மன் கோயிலில் ஆடு கூத்தனாலும் இந்த ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணிடுவான் விடுப்பா பாய்மாரி இருக்காங்க அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு அவன் சாமி அவன் சௌரியமாக கும்பிடுங்கல என்ன பிரச்சனை இங்கே இங்கே ஒரு பிரச்சனையும் இல்லை இங்கே இந்த நாடு சாமி கும்பிடாதுன்னு சொல்லவே இல்லை எப்பொழுதுமே இவன் திருப்பி திருப்பி நாங்கள் ஆன்மீகத்துக்கு எதிரானவங்க ஆன்மீகத்துக்கு எதிரானவங்க நீங்கள் தான் ஆன்மீகத்துக்கு எதிரானவங்க இப்போ நல்லா பதறவுக்கான காரணம் எனக்கு அடிப்படையில் இறை நம்பிக்கை என்பது கிடையாது சரியா ஆனால் ஐ மோ ஃபாலோவர் ஆஃப் ஃபாலோவர்ஸ் யர்ஸ்மென் உங்களுக்கு இறை நம்பிக்கை இருந்தால் அதை நான் தொந்தரவு பண்ணவே மாட்டேன் அது உங்க விருப்பம் நீங்கள் யூதியை கொடுத்தா நான் நல்லா பூசிக்குவேன் எனக்கு நோம்பு கஞ்சியை கொடுத்தீங்கன்னா நல்லா குடிப்பேன் அந்த கஞ்சி நல்லா இருக்கே எனக்கு என்ன அது பள்ளிவாசலில் பண்ணணும் ஏன்னா நினைக்கணும் அது பிரமாதமாக இருக்குது அது நல்லா வாங்கி குடிப்பேன் என் வீட்டில் எத்தனை பண்ணாலும் கேட்க நல்லா வராது கிறிஸ்மஸ்க்கு பண்ற பிள்ளைங்க கேட்க அவ்வளோ பிரமாதம் வாயில் வச்சாலும் கரையுதுன்னா நல்லா சாப்பிட்டு போக முடியாத எனக்கு என்ன இருக்குது நீ இங்கே வந்து அங்கே வராத அங்கே வந்து அங்கே வராத இந்த சாமியை கூப்பிட்டு அந்த சாமியை பார்க்காத அப்படிங்கிறதான் என்னுடைய பிரிவின வதம் இது இந்தியாவை ஒன்றாக இருக்க செய்யாது அப்போ இந்தியா ஒன்றாக இருக்கணும்னு நினைப்பது திராவிட கட்சி தான் திராவிட சிந்தனை தான் இந்தியா ஒன்றா இருக்கணும் அவசியம் எல்லாத்தையும் பார்த்து மகிழணும் இருக்கட்டும் இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து அது நடக்காது ஒரு கட்சியை எதுக்கிறதுக்கு இவ்வளோ பேர் ஒன்று கூடணுமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவில் தொடர்ந்து சில பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க அப்போ எவ்வளோ பலம் புரிஞ்சு எவ்வளோ நாங்கள் இருக்கோம் பெரியார் ரொம்ப எல்லாத்துக்குமே நீங்கள் பெரியார் ஒருத்தர் சாவிட்டு எல்லாம் பூட்டுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தில் சொன்னார் நீங்கள் பொருட்காட்சி புள்ளைய தூக்கிட்டு போனீங்கன்னா மைக் செட் வச்சுட்டு போலீஸ்கார் சொல்லிட்டு இருப்பார் பிக் பேக்கெட்டு முடித்த வைக்கி உள்ள மாதிரி எல்லாம் சுற்றி சுற்றி வர்றான் பார்த்து கவனமா இருங்க கவனமாக இருங்கன்னு மைக் செட்டில் சொல்லுவாங்க அந்த பொருட்காட்சியில் ஒரு மைதானத்தில் கிட்டத்தட்ட லட்சம் பேர் கூட்டியிருப்பான் அங்கே திருடுற எத்தனை பேர் இருப்பான் பத்து பேர் இருப்பாங்க பத்து பேர் தான் இருப்பான் அந்த பத்து பேருக்கு தான் மைக் செட் போட்டு பேசுவாங்க எல்லோரும் மடியை பிடிச்சிக்குவான் பத்திரமா பார்த்துக்கணும்னு ஏண்டா லட்சம் பேர் இடத்துல பத்து பேர் தான் எனக்கு அதுக்கேக்கூடா மைக் செட் போட்டு பேசுகிறீங்க அப்படின்னா அந்த பத்து பேர் தான் எல்லாருக்கும் துன்பத்தை கொடுக்க போகிறவேன் அவன் தான் எல்லோரும் திருட போகிறவேன் அவன் தான் பிறர் பொருள் எடுத்துக்க போறவேன் அப்புறம் மைக் சரி போட்டு சொல்லி தான் நான் சொல்லல பெரிய சொன்னது நன்றி சார் நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு உடனே உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க